இன்றைக்கி நான் உங்களுக்கு சௌச்சோ பொரிச்ச கூட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம். ஒரு சௌச்சோ 25 கிராம்ஸ் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், கொஞ்சம் தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருகாப்பிலை தாளிச்சு கொட்டுறதுக்கு. தேங்காய் எண்ணெயில் தாங்க தாளிச்சு கொட்டணும் பொரிச்ச கூட்டுக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு, மஞ்சப்பொடி. சௌச்சோவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கினீங்கன்னா மாவு மாதிரி ஆயிடும் வெந்து. இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பையும் அதோட போட்டு நான் நல்லா வேக வச்சு வச்சுக்க போகிறேன். ஆங்கிலி அடுப்பில் வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, மிளகாய் வத்தல், பச்சை மிளகாய் இதெல்லாம் வறுத்துக்கிறேன். ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. செவக்காய் வறுத்துக்கிறேன். வறுத்து வச்சிருக்கிறத தேங்காயோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சிப்போம். ஆனால் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். வாண்டலி அடுப்பில் வச்சுருக்கேன். வேக வச்ச சௌச்சோவை அதில் போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். 5 நிமிஷம் கூட்டு கொதிக்கட்டும். கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். நம்ம கூட்டு நல்லா கொதிச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம தாளிச்சு கொட்டணும். ஒரு வாணலி அடுப்பில் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. பொரிச்சு கூட்டுக்கு தேங்காய் எண்ணெய் தான் வாசனையாக இருக்கும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் செவக்கட்டும். கருகாப்பில் போட்டுக்கிறேன். இதை கூட்டில் போட்டு நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட சுவையான சௌச்சோ பொரிச்ச கூட்டு. வீட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.